இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 1-5 முடிய. பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கும் அளக்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன்? அல்லது அவரிடம் உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில்தான் மரக்கட்டை இருக்கிறதே. வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்தெறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளில் நம் ஆண்டவர் இயேசு தீர்ப்பு அளிக்காதீர்கள், பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள் என்று அன்போடு அறிவுரை கூறுகிறார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்நாட்களில் அன்றாட வாழ்வில் நாம் அதிகமாக பிறரை தீர்ப்பிட நேரத்தை கொடுத்து விடுகிறோம். ஒரு நாளில் நம்முடைய வாழ்க்கையை குறித்து சிந்தித்தால் பிறரை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் அதிகமாக. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் பிறரை குறித்து அவர்கள் இல்லாத சூழ்நிலையில் பேசுகின்ற பொழுது நல்லவை அவர்களை குறித்த நல்ல பண்புகளை அல்லது நல்ல வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறோமா பேசுகிறோமா என்றால் அதிகமாக குறையைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். அவர் அப்படி, இவள் இப்படி என்றெல்லாம் ஒரு நபர் நம்மத்தில் இல்லாதவரை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். பிறருடைய பெயரை கெடுப்பதில், பிறருக்கு கெட்ட பெயர் உருவாக்குவதில் ஏதோ ஒரு வகையான சிற்றின்பத்தை நாம் அனுபவித்து கொண்டு தீர்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், பிறரை தீர்ப்பிடுவதற்கு நீங்கள் யார்? ஆண்டவர் ஒருவரே நீதிபதி, அவர் ஒருவரே நீதியுள்ள தெய்வம். அவருக்கு தீர்ப்பிடுவதற்கான அதிகாரம் இருக்கிறது. பின்பு நான் யார், என்னோடு இருப்பவர்களை தீர்ப்பிட? ஆண்டவருடைய இரக்கம் என்பது எல்லா பிள்ளைகளுக்கும் பொதுவான ஒன்று. தீர்ப்பிடக்கூடிய அவரே பொறுமையோடு அவர்களுடைய மனமாற்றத்திற்காய் காத்திருக்கின்ற பொழுது நான் எப்படி பிறரை தீர்ப்பிடலாம்? எனவே இந்த நாளிலே நாம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு நம்மை உட்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொன்னால், பிறரை குறித்து இந்த நாளிலிருந்து நான் குறை பேச மாட்டேன். தவறு அவர்கள் செய்து கொண்டிருந்தாலும் அவர்களை குறித்து இன்னொரு நபரிடம் பேசுவது மிகப்பெரிய தவறு என்பதை உணர்ந்து நான் இனி அப்படிப்பட்ட ஒரு செயலை சொல்ல மாட்டேன், செய்ய மாட்டேன் என்று சொல்லி நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இருளை பழிப்பதை விட ஒளியை ஏற்றுவது சிறந்தது என்று நம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே குறைகளை பேசுவதை நிறுத்திவிட்டு சக மனிதர்களை குறித்த நன்மையான எத்தனையோ காரியங்கள் இருக்கின்றன. என் அன்பிற்குரியவர்களே, ஒரு மனிதன் தவறு செய்கின்ற பொழுது
அந்த தவறை சுட்டி காண்பிக்க வேண்டும். அது உண்மையிலேயே தேவையான ஒன்று. திருமுழுக்கு யோவான் அதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். மிக தைரியமாக அதிகாரத்தில் இருப்பவர் என்றும் பாராமல் தவறு என்றால் தவறு என்று தைரியமாக சுட்டி காண்பித்தார். அதற்காக அவர் தலை வெட்டுண்டு இறந்தும் போனார். அப்படியாக நம்முடைய வார்த்தைகள் இருக்க வேண்டுமே தவிர, ஒரு நபர் இல்லாத பொழுது அவரை குறித்து இல்லாதது பொல்லாததையெல்லாம் சொல்லி நம்மை நியாயப்படுத்துவதை ஆண்டவர் முற்றிலும் அருவறுப்பாய் பார்க்கின்றார். அதைத்தான் ஆண்டவர் இயேசு மிக அருமையாக சொல்லித்தருகிறார். உங்கள் கண்ணில் இருக்கக்கூடிய மரக்கட்டையை நீக்காமல் எடுத்து எரியாமல் உங்கள் சகோதரன் அல்ல சகோதரியின் கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பை எடுக்க நீங்கள் துணிவது ஏன்? என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை நல்லவர் என்று காட்டிக்கொள்வதற்காக பல நேரங்களிலே நம்மோடு இருக்கக்கூடிய நபர்களுடைய சிறு சிறு தவறுகளை மிகைப்படுத்தி பேசியிருக்கிறோம். நீதிமான்களை குற்றப்படுத்தி காயப்படுத்தி இருக்கின்றோம். இவைகளெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றங்கள். அதிலும் குறிப்பாக நல்லது செய்தவர்களை கூட, நமக்கு நன்மை செய்தவர்களை கூட, எனக்கு ஒரு கெட்ட பேர் வந்துவிட்டது, நான் அவமானப்பட்டு கொண்டிருக்கிறேன், என்னை நியாயப்படுத்துவதற்காக என்னோடு குற்றவாளி கூண்டில் நிற்பதற்கு துணையாக சக மனிதர்களை அவர்களை குறித்த அவதூறுகளை பரப்பி விடுவது கொலை செய்வதற்கு சமம். அதைதான் ஆண்டவர் ஏற்று சொன்னார். அறிவிலேயே முட்டாளே என்பது கூட கொலை செய்வதற்கு சமம். எனவே நம்முடைய வார்த்தைகள் என்பது மிக பயங்கரமான சக்தி வாய்ந்தவைகள். இந்த வார்த்தைகளை நாம் சரியாய் பயன்படுத்த வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நாளிலே நாம் பிறரை தீர்ப்பிட்டு இருக்கலாம். ஆண்டவரிடத்திலும் சக மனிதரிடத்திலும் இந்த நாளில் மன்னிப்பு கேட்போம். பிறரை குறித்து இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி அவருடைய பெயரை நாம் கெடுக்க முயற்சி செய்திருக்கலாம். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். இனி வரக்கூடிய நாட்களிலே அதிக நேரம் நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள, ஆண்டவருக்கு உகந்த வார்த்தைகளை பேசி நம்மை நாம் சரி செய்து கொள்ள ஒதுக்குவோம். பிறரை குறித்து யாராவது பேசினால் அந்த இடத்தில் இருந்து அகன்று போய்விடுவோம். நாமும் பிறரை குறித்து அவதூறான தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்ப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் எந்த அளவையால் அழைக்கிறோமோ அதே அளவையால் தான் நமக்கும் அழைக்கப்படும். இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவரே, இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களை தீர்ப்பிடக்கூடிய நீதியின் தெய்வம். நீரே எங்களை இரக்கத்தோடு வழிநடத்தக்கூடியவர். இதோ இந்த நாளிலே சக மனிதர்களை தீர்ப்பிட்டதற்காக உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். எங்கள் குற்றம் குறைகளை மன்னியும் ஆண்டவரே. இனி நாங்கள் ஒருபொழுதும் பிறரை குறை கூறாமல் தீர்ப்பிடாமல் வாழ எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் மத்தியில் உம்முடைய பிரசன்னம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதோ இந்த நாளிலும் வல்லமை நிறைந்த தெய்வமே, நோயாளர் ஒவ்வொருவருக்காகவும் உம்மிடத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். நீரே அவர்களை விரைவில் எழுந்து நடக்கும்படியாய், நோய்களிலிருந்து முழுமையாய் சுகம் பெறும்படியாய் ஆசீர்வதி. எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் உம் கரத்தில் சிறப்பாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் வீட்டில் நீரே தங்கியிரும். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. வெற்றியின் தெய்வமே, சாவை வென்ற இயேசுவே, இதோ எங்களுக்கு வெற்றியை தாரும். தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை பாதுகாத்திரணும். திருமணத்திற்காக
குழந்தை செல்வத்திற்காக நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பு மகன் மகள் ஒவ்வொருவரையும் அவர்கள் உள்ளம் விரும்பும்படியான ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்தும். நீரே தஞ்சமென உம்மிடத்தில் அடைக்கலம் புகுந்திருக்கும் அவர்களை நீர் கைவிட்டு விடாதீரும். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே சமாதானம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரே அரணும் கோட்டையுமாயிருந்து எங்களை பாதுகாத்திருளும். நாங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் உடைய திருவுள்ளத்தின் அடிப்படையில் நீர் வெற்றியை தாரும், பொருளாதார நலன்களை தாரும். இந்த நாள் ஆசீர்வாதத்தினாலாய் வெற்றியினாலாய் எங்களுக்கு அமைய வேண்டுமாய். எங்கள் மீட்பராகியதை உயர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமேன்.